மலையமணி ஓசை முழங்குது ஆனந்தமாய் பாட அழைக்குது மலையமணி ஓசை முழங்குது ஆனந்தமாய் பாட அழைக்குது திருப்பதியில் இணைவோம் திருவிருந்தை பகிர்வோம் திருப்பீடம் இணைந்து வாழுவோம் திருப்பதியில் இணைவோம் திருவிருந்தை பகிர்வோம் திருப்பீடம் இணைந்து வாழுவோம் ஆலயமணி ஓசை முழங்குது ஆனந்தமாய் பாட அழைக்குது Thank you.
Thank you.
கொஞ்ச நாள் கழிச்சு தந்திரம் படிக்கக்கூடிய அந்த வயதிலும் பெற்றோர்களுடைய அந்த கவனம் உடலிழப்பு ஞான வளர்ச்சியிலே உங்களுடைய பங்களிப்பு நிறைவாக இருக்க வேண்டும். அன்பு குழந்தைகளே, இந்த புதுமன்மை வாங்குவது என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவுடைய உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் வாங்கி அது உங்களுடைய உடலாக இரத்தமாக மாறி நீங்கள் மறு கிறிஸ்துக்களாக மறு இயேசுவாக மாறக்கூடிய அந்த நிகழ்வு இதிலே நடைபெறுகிறது. யோவானுக்கு எழுதிய நற்செய்தி 15:1 ஆண்டவர் விளக்கி சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். கிளைகள் செடியோடு ஒன்றி திறந்தால் மிகுந்த பலன் தருவீர்கள், நன்றாக பலன் தருவீர்கள், எதிர்பார்க்கக்கூடிய கனிகளை தருவீர்கள். இல்லை என்றால் நீங்கள் தரிக்கப்பட்டு உலர்ந்து போவீர்கள். இந்த இயேசுவோடு ஒன்றிக்கின்ற அந்த உறவைத்தான் இந்த திவ்ய நற்கரணை நமக்கு தருகிறது. நாம் பெற்றுக்கொண்ட திருமணத்தின் வழியாக உறுதி பூசுதல் வழியாக நேற்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒப்புரவு பாவ சங்கீர்த்தனம் அருள்சாதனம் வழியாக இன்று இந்த புதுதன்மை வழியாக நீங்கள் இறைவனோடு இணைய எடுத்துக் கொள்கின்ற முயற்சி, நீங்கள் மரங்களாக செடிகளாக இயேசுடைய அருகாமையிலே நட்டு வளர்த்தப்படுகின்ற அந்த நிகழ்வு, இதை முதலாவது திருப்பாடல் அவருக்கு அருமையாக சொல்லுகிறது. ஆண்டவருடைய திருச்சட்டத்திலே இன்பம் காண்பவனாய் அதை அல்லும் பகலும் தியானிப்பவனே பேறு வேண்டும். அவன் வாய்க்கால்களின் ஓரத்திலே நடப்பட்டு வற்றாத நீரோடையின் ஓரத்திலே நடப்பட்டு இலைகள் என்று உதிர்ந்து போகாமல் தக்க பருவத்திலே கனிதர் மலத்திற்கு அவன் ஒப்பாவான். அவன் சொல்வது செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவான் என்று இதை இயேசுவோடு உள்ள உறவை அது வெளிப்படுத்துகிறது. இந்த திருவள்ளுவர் சாதனத்தின் வழியாக நீங்கள் பற்றாத வாய்க்கால்களின் ஓரத்திலே நடப்படுகிறீர்கள். அதிலே நேருத்தியவர்களாக இருந்து சமுதாயம் திருச்சபை குடும்பம் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற கனிகளை கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நீங்கள் வளரப்போகிறீர்கள். இந்த உறவானது ஓரிரு நாள் நம்மோடு இருக்கக்கூடியது அல்ல, மாறாக இறைவனிலே ஊன்றிய ஒரு வாழ்வாக இருக்க போகிறது. கவிஞர் ஒருவர் அருமையாக சொல்லுவார், மறுவாழ் மண் வேண்டும், மீன் வாழ நீர் வேண்டும், பறவை வாழ ஆகாயம் வேண்டும், நான் வாழ நீ வேண்டும் இறைவா என்று. ஒரு மரமானது செழிப்பாக வளர்ந்து தன்னுடைய கிளைகளை விரித்து பறந்து விரிந்து மக்களுக்கு நிழலையும் கனிகளையும் கொடுக்க வேண்டும் என்றால் அது இந்த மண்ணிலே புதைத்திருக்க வேண்டும், அதனுடைய வேர்களை ஆழ பதித்திருக்க வேண்டும். ஒரு மீனானது நன்றாக நீந்தி வாழ வேண்டும் என்றால் அது தண்ணீரோடு உறவு கொண்டிருக்க வேண்டும். தண்ணீரிலே மட்டும்தான் அந்த நீரால் வாழ முடியும். தண்ணீருக்கு வெளியே எடுத்தால் சற்று நேரத்திலே அது செத்து போகும். ஒரு பறவை உல்லாசமாக பறந்து திரிந்து தன்னுடைய அவர் சுதந்திரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அது ஆகாயத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும், ஆகாயத்திலே பறந்து சென்று கொண்டிருக்க வேண்டும். அதை ஒரு சிறிய கூட்டிலே அடைத்து வைத்தால் அதனுடைய பறவையுடைய சுதந்திரம் பரிபூரணம், அதை அவர் பாடி மகிழ்ந்து உல்லாசமாக இருக்க முடியாது. அதை போன்று ஒரு மனிதன் வாழ்வாண்டு வாழ்ந்து இறைவனுடைய கருவையாக மாறி பலருக்கு மகிழ்ச்சியை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்றால் அவன் இறைவனோடு இணைந்து இருக்க வேண்டும், இறைவனிலே ஊன்றிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். இந்த இறைவனிலே ஊன்றிய அந்த வாழ்வுதான் இந்த திவ்ய நற்கருணை வழியாக உங்களுக்கு கிடைப்பது. பௌலனிகள் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2:20 இதை தெளிவாக சொல்லுகிறது, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய உடலையும் இரத்தத்தையும் வாங்கிய பின் நீங்கள்
வாழ்வது நான் அல்ல, எங்கள் கிறிஸ்து வாழ்கிறார். ஒவ்வொரு சிறுவனும் சிறுமியும் சொல்லக்கூடியது, இப்பொழுது நான் அல்ல வாழ்வது, எங்கள் இயேசுவே வாழ்கிறார். உரையாடுவது நான் அல்ல, என்னில் உரையாடுவது இயேசுவே. நல்ல செயல்கள் செய்வது நான் அல்ல, என் வழியாக நல்ல செயல்கள் செய்வது இயேசுவே என்று பிரிக்க முடியாத ஒரு உறவை நாம் இந்த திவ்ய நற்கரணை வழியாக பெற்றுக்கொள்கின்றோம். இந்த திவ்ய நற்கரணைக்கு முன்னோடியாக இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்த உடன்படிக்கையின் பேழை. ஆரோனுடைய கோல் அடங்கிய அந்த பேழை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் மையமாக இருந்தது. அவர்களுடைய விடுதலை பயணத்திலே அது முக்கிய பங்கு வகித்தது. வருகின்ற தடைகளை எல்லாம் தகர்த்தறியக்கூடிய சக்தியை இந்த மக்களுக்கு கொடுத்தது. இஸ்ரவேல் மக்களை ஒன்றாக கூட்டி சேர்க்கின்ற அந்த ஒற்றுமையின் பாலமாக அது இருந்தது. எல்லா திருவிழாக்களிலும் அவர்கள் அந்த உடன்படிக்கை பேழையை மையமாக வைத்து தங்களுடைய வாழ்க்கையை, விடுதலை பயணத்தை, புதிய இறைவன் கொடுக்கின்ற புதிய பூமியையும் புதிய வானகத்தையும் படைக்கின்ற அந்த வாழ்வை அவர்கள் அதிலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அவ்வாறாக அந்த உடன்படிக்கையின் பேழை எவ்வாறு அவர்களை சக்திப்படுத்தியது என்றால், எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு தடைகள் வந்ததோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் இந்த உடன்படிக்கை பேழையை நாடி சென்றார்கள். அவர்களுக்கு எத்தனையோ தடைகள் வந்தது. அதிலே மிக முக்கியமாக மூன்று தடைகள் யாராவது சொல்லியிருக்கிறார். ஒன்று, கடலை செங்கடலை கடக்கக்கூடிய அது ஒரு தடையாக இருந்தது. ஆறுடைய கோலை நோக்கி அந்த செங்கடல் பிளக்கப்பட்டது. கட்டாந்தரையை நடந்து சென்றார்கள். எரிக்கோ மகள் அவர்களுக்கு ஒரு பெரிய சவாலான தடையாக வந்தது. உடன்படிக்கை பேழையை மூப்பர்கள் எடுத்து அதை சுற்றி வந்து இறையாளரை முடித்தவுடனே எரிக்கோ மகள் தகர்ந்து போய் அவர்களுக்கு வழி கொடுத்தது. யோர்தான் நதி அவர்களுக்கு ஒரு தடையாக வந்தது. இந்த உடன்படிக்கையின் பேழையை வைத்து அந்த தடையையும் அவர்கள் முறியடித்தார்கள். ஆகவே இஸ்ரவேல் மக்களுக்கு இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்த்தியது. இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுளுடைய அந்த சக்தியை கொடுத்தது. அவர்களை ஒன்றாக இணைத்தது. இறைவனோடு உறவை பலப்படுத்தியது அந்த உடன்படிக்கையின் பேழை. புதிய ஏற்பாட்டு காலத்திலே அதே உடன்படிக்கையின் பேழையாக இறைவன் கொடுத்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இராவுடவின் போது நமக்கு அதை நீங்கா நிலையான பேர் பெறுவதற்காக, வாழ்வை பெறுவதற்காக இறைவன் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துடைய பகிரங்க வாழ்க்கை காலத்திலே அவர் பசியாக இருந்த மக்களுக்கு உண்ண உணவு கொடுத்தார். இரண்டு அப்பங்களையும் மீன்களை எல்லாம் பழுவி பெற செய்து 5000 ஆண்டுகளுக்கு 7000 ஆண்டுகளுக்கு என்று பல்வேறு விதமாக அவர்களுக்கு உணவளித்த இறைவன் கல்வாரி பறையிலே தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்தார். தம்மையே கையிழித்து ஒரு நண்பன் பிறருக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதை விட மேலான உறவு இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டி இந்த திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நமக்கு கொடையாக கொடுத்தார். அவர் இன்று வாழ்கின்ற இறைவனாக இருக்கிறார். பிள்ளைகளே, உங்களுடைய பாதுகாவலராக இருப்பவர் புனிதர் டொமினிக் சாவியோ. டொமினிக் சாவியோ உங்களை போன்ற ஒரு சிறு வயதிலே இருக்கும் போதே அவர் அதிகாலை எழுந்து பங்கு தந்தை கூட ஆலயத்திற்கு வருவதற்கு முன்னால் பங்கு ஆலய கணவருடைய அந்த சாமி போடக்கூடிய ஓட்டை வழியாக உற்று பார்த்து யாரையோ பார்த்து அவன் அதிசயப்பட்டு பரவசப்பட்டு உரையாடி உறவாடி மகிழ்ந்து பிரகாசமாக இருப்பதை அந்த பங்கு தந்தையால் பார்க்க முடிந்தது. அவர் அந்த சிறுவனை நோக்கி, நீ யாரோடு உரையாடுகிறாய், யாரை பார்க்கிறாய், யாரை பார்த்து இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உன்னுடைய முகத்திலே, யாரை பார்த்து இந்த பிரகாசம் உன்னுடைய வாழ்வு முகத்திலே என்று கேட்கும் போது, நான் அந்த ஓட்டை வழியாக நற்கருணையிலே வீட்டில் இருக்கிற இயேசுவை உற்று பார்க்கிறேன். அவர் என்னை பார்க்கிறார். அவரோடு நான் உரையாடுகிறேன். அவரோடு நான் உறவாடுகிறேன். அவரே இந்த மகிழ்ச்சிக்கு காரணம். அவரே இந்த பிரகாசத்துக்கு காரணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நற்கருணையோடு வாழுகின்ற இறைவனை தரிசிக்கின்ற அந்த சிறுவன் அவன் அந்த காலத்திலே புது தன்மை கூட வாங்குகிற சிறுவன் கிடையாது. அவ்வாறாக இருக்கின்ற சூழலிலே கூட அவனுடைய அசைக்க முடியாத விசுவாசம்
அந்த திவ்ய நகரத்திலே இருந்தது. எத்தனை புனிதர்கள் இருக்கிறார்கள், பல ஆண்டு காலம் தங்களுடைய வாழ்க்கையை உணவினால் அல்ல, தண்ணீரினால் அல்ல, தங்களுடைய வாழ்க்கையை கிடைத்தது இந்த திவ்ய நகரத்தின் வழியாக. மார்கரெட் ஆலகோக் என்று சொல்லக்கூடிய அந்த புனித இந்த திவ்ய நகரத்திலே மட்டும் உண்டு, பல ஆண்டுகள் வாழ்ந்தார். எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள். அண்மை காலத்திலே அருளாளர் என்று சொல்லப்பட்ட இளைஞர்களுக்கெல்லாம் இனிமே தப்பிவிட்ட இந்த மொபைல்களை பார்க்கிற நமக்கெல்லாம் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய அளவிலே 15 வயதிலே இறந்து இப்பொழுது அவருடைய உடல் அழியாத போட்டிருந்த ஜீன்ஸ் வரைக்கும் அப்படி அழியாத நிலையில் இருப்பவர். ஆறு மாதம் 8 மாதத்திற்கு முன்னால் அருளாளர் பதவியை ஒரு அருளாளராக அவர் அறிவிக்கப்பட்ட போது தன்னுடைய தாயும் அங்கே இருக்கிறார். பெரிய பாக்கி, உடல் அழியாமல் இருக்கிறது. அந்த சிறுவர் என்ன செய்தார் என்றால், இந்த திவ்ய நகரத்தில் மீது கொண்ட அந்த விசுவாசத்தினால், பெற்றோர்கள் கோயிலுக்கு போவர்கள் அல்ல, விசுவாசம் நிறைந்தவர்கள் அல்ல, வழிபாட்டிலே நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல, ஆனால் இவருடைய அந்த திவ்ய நகரத்தின் பேரில் அவர் இடம் கொண்ட விசுவாசம் நம்பிக்கை, அதிலே இவர் பார்த்த இயேசு அந்த குடும்பத்திற்கு ஒரு வாழ்வு கொடுத்தார், மனமாற்றத்தை கொடுத்தார். பெற்றோர்கள் கோயிலுக்கு வருவதற்காக ஆரம்பித்தார்கள். பெற்றோர்களுக்கே இயேசுவை காட்டிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய விசுவாசம் இருந்தது. அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது. கார்லோ அக்விட்டஸ் என்று சொல்லக்கூடிய அவரால், ஏன் நம்முடைய குழந்தைகளும் நாமும் திவ்ய நற்கருணையை பெற்றுக் கொள்ளும் போது வாழ்வது நான் அல்ல, எதிர் கிறிஸ்துவை வாழ்கிறார். நடமாடுவது நான் அல்ல, எதில் கிறிஸ்துவை நடமாடுகிறார். உரையாற்றுவது நான் அல்ல, எதில் கிறிஸ்துவை உரையாற்றுகிறார். நல்ல செயல்கள் செய்வது நான் அல்ல, எதில் கிறிஸ்துவே நல்ல செயல்கள் செய்கிறார் என்று சொல்லக்கூடிய அவருக்கு இயேசுக்கு நமக்கும் இடையே உள்ள உறவு பலப்படுத்தப்படுகிறது, உறுதியாக்கப்படுகிறது. இவ்வாறாக கிடைக்கின்ற இந்த உறுதி நம்மை நல்ல செயல்கள் செய்வதற்கு தூண்டுகிறது. இயேசு என்னோடு உறவாடுகிறார், திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொண்டு நற்கருணை பேழையிலே இறைவன் இருக்கிறார். அப்படித்தான் நற்கருணை பேழை ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கிற இறைவனுடைய பிரசன்னத்தில் இறைவனை தாங்குகின்ற அந்த பேழை, அதை உணவாக பானமாக திவ்ய நற்கருணை வழியாக நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் நடமாடுகின்ற நற்கருணை பேழையாக மாறுகிறோம். இயேசுடைய பிரசன்னத்தை எல்லா இடத்திலும் எடுத்துச் செல்லக்கூடிய கருவிகளாக பேழைகளாக இந்த சிறுவர்களும் சிறுமிகளும் நாமும் மாறுகிறோம். இவ்வாறாக மாறுவது இலக்காக என்று சொன்னால் எப்பொழுதும் நன்மையை செய்து கொண்டிருப்பதற்கு. எபேசியருக்கு எழுதிய திருவுருவம் 2வது அதிகாரம் 10வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, நாம் அனைவரும் இறைவனுடைய கைவேலைப்பாடுகள், நன்மை செய்வதற்காகவே உலக ஆரம்பத்திலிருந்து நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் ஒரு பணியை கொடுக்கிறார், ஒரு உயரிய பணியை கொடுக்கிறார். அது நன்மையை செய்வதற்காகவே. ஆகவேதான் கலாத்திய திருமணம் 6வது அதிகாரம் 9வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, நன்மை செய்வதிலே மனம் தளரக்கூடாது, மனம் தளராது எப்பொழுதும் நன்மையை செய்து கொண்டிருங்கள். ரிச்சர்ட் பில்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில கவிஞன் அருமையாக சொல்வான், எப்பொழுதும் நன்மையை செய்து கொண்டிருப்போம். நாம் செய்கின்ற நன்மை எங்கு யாருக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஒரு ஆசீர்வாதமாக மாறும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல செயல்களும் எங்கோ யாருக்கோ தேவைகளை இருப்பவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஆசீர்வாதமாக மாறுகிறது. கவலையில இருப்பவர்களுடைய கண்ணீரை தொடங்கின்ற விரல்களாக மாறுகிறது. சரிந்து சோழ்ந்து போன ஒருவரை தட்டி எழுப்புகின்ற அவனுக்கு தோல்வி உற்சாகமாக கொடுக்கின்ற உந்துகோலாக அது மாறுகிறது என்று சொல்கிறார். 2-3 உதாரணத்தை சொல்லி அவர் சொல்லுகிறார். கலங்கரை விளக்கை பாருங்கள், தன்னுடைய ஒளிக்கீட்டு எப்பொழுதும் அது கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆழ்கடலிலே வழிதவரை போய் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாலுமிக்கு அது கரை சேர்க்கக்கூடிய ஒரு ஒளிக்கீட்டாக மாறுவதைப் போல நம்முடைய நல்ல செயல்கள் வாழ்க்கையை இழந்து விட்டோம், வாழ்க்கையினுடைய முட்டுச்சந்தை அனுபவித்து விட்டோம், வாழ்க்கை முடித்து விழுந்திலே இருப்பவர்களுக்கு நம்முடைய நல்ல செயல் அவர்களை கரை சேர்க்கின்ற ஒளிக்கீட்டாக மாறும். மலை உச்சியிலிருந்து பாய்ந்து ஓடுகின்ற தெளிவான நீர்
சிந்தனை மற்றவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு அற்புதமாக மாறுகிறது. அதை போல நாம் செய்கின்ற ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு நல்ல காரியமும் பிறருக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஒரு ஆசீர்வாதமாக ஒரு அற்புதமாக ஒரு அறிகுறியாக வாழ்க்கையை புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. ஆகவே அன்பு குழந்தைகளே, அன்பு பெற்றோர்களே, நாம் இந்த திவ்ய நற்கரணை பெறுவது இறைவனோடு உன்னிப்பது, இறைவனுடைய சக்தியை பகிர்ந்து கொள்வது, நடமாடுகின்ற நற்கருணை பேடையாக மாறுவது, எப்பொழுதும் நன்மையை செய்து கொண்டிருப்பதற்காக. எப்பொழுதும் நன்மையை செய்து கொண்டிருப்போம், அது பலருக்கும் வாழ்வை கொடுக்கின்ற ஒன்றாக மாறும். இந்த திவ்ய நற்கருணை கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும். லூர்து நகர்களே, நான் ஒருமுறை சென்றிருந்த போது காலையிலிருந்து ஜபமாலை செலுத்திக் கொண்டிருந்தோம். எங்கேயுமே ஒரு அற்புதம் நடந்ததாக யாரும் சொல்லவில்லை. மாலையில் மீண்டும் ஜபமாலை சொல்லி நற்கரணை பகுதியிலே மக்கள் பங்கெடுத்தார்கள். பல்வேறு வியாதி வருத்தினால் நோய் நோக்கினால் அவதிப்பட்டவர்களை எல்லாம் காப்பாளர்கள் கொண்டு வரிசையாக நிறுத்தினார்கள். இந்த திவ்ய நற்கரணை எடுத்து சென்று ஆங்காங்கே இந்த ஆசீர்வாதம் கொடுத்த போது பல இடத்திலும் மக்கள் கைதட்டினார்கள், ஆரவாரம் செய்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். பிரைஸ் பீ ஜீசஸ், ஆமே மரியா, மரியே வாழ்க, இயேசுவே புகழ்ந்து பெரிய சத்தம் கேட்டது. அங்கெல்லாம் ஏதோ அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஆகவே நாம் எந்த ஜபங்களை செய்தாலும் அதெல்லாம் இயேசுவை மையப்படுத்தியது. இயேசு நற்கரணையிலே வாழ்கின்ற இறைவனாக இருக்கிறார். அவர் வழியாகத்தான் எல்லா அற்புதங்களும் அறிகுறிகளும் நமக்கு வருகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து உந்துதலும் எதிர்நோக்கு சிந்தனை, யதார்த்த சிந்தனை, நம்மை வாழ்வாழ்ந்து வாழ நமக்கு உந்துதல் கொடுக்கக்கூடிய உறுதி, உத்வேகம், சக்தி அனைத்தும் இந்த திவ்ய நற்கரணையிலே இருந்து கிடைக்கிறது. எத்தனை ஆலயத்திலே நான் பார்த்திருக்கிறேன், கேரளாவுடைய கண்ணூர் பகுதியில் ஒரு ஆலயத்தில் எப்பொழுதும் சண்டை, எப்பொழுதும் பிரச்சனை. அவ்வாறாக இருக்கின்ற போது அந்த பக்க தந்தையோடு நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து சொன்னோம், எல்லா நாளும் காலையில் திவ்ய திருப்பதிக்கு முன்னால் ஒரு 15 நிமிஷம் திவ்ய நற்கரணை ஆராதனை வைங்க. யாரும் வரமாட்டாங்க பாருங்க, யாரும் வரலனாலும் தொடர்ந்து எல்லா நாளும் திவ்ய நற்கரணை ஆராதனை வைங்க. ஒரு 2-3 வருடம் கிடைத்து பங்கிற்கு நானே சென்ற நேர்ந்தது. அவ்வளவு பக்குவமான, அவ்வளவு விசுவாசம் நிறைந்த, அவ்வளவு ஜபதபத்தோடு ஈடுபாடு கொண்ட மக்களாக குடிப்பழக்கத்திலிருந்து, பல்வேறு பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து, குடும்பத்தில் உள்ள பிரச்சனையிலிருந்தெல்லாம் அவர்கள் விடுதலை பெற்று நான் சென்றது பார்த்து இடைய நாளில் கூட நூற்றுக்கணக்கான மக்கள் திருப்பதிக்கு மட்டுமல்ல அந்த திவ்யதற்கே ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். அவ்வாறு மக்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தியை, ஈர்ப்பு சக்தியை கொண்டதாகவே திவ்ய நற்கரணை இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த பிள்ளைகள் இன்று பெறுகின்ற இந்த திவ்ய நற்கரணை வழியாக பிள்ளைகளை நீங்கள் இயேசுவை போல மாறுகிறீர்கள். இன்னையிலிருந்து உங்கள் பேச்சுகள் எல்லாம் இயேசுவை போல இருக்கணும். உங்களுடைய பார்வைகள் எல்லாம் இயேசுவை போல இருக்கணும். உங்களுடைய மனநிலைகள் எல்லாம் இயேசுவை போல இருக்கணும். உங்களுடைய பெற்றோர்கள் இன்று வரை இருந்த என்னுடைய பிள்ளை நாளைக்கு அவர்கள் பார்க்கும்போது ஏதோ சிறு மாற்றம், இதுவரை 10 தடவை அம்மா அப்பா கடைக்கு போன சொன்னா போக மாட்டேன்னு சொல்ற பிள்ளை நாளைக்கு 2வது தடவை சொல்லும் போது கடைக்கு ஓடி போனோம். போவீங்களா பிள்ளைகள்? உங்களுக்குதான் மாற்றம் வருமா சொல்லுங்க. இதுவரைக்கும் அம்மா 10 தடவை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இனிமே முதல் தடவை சொல்லும் போது ஓடி போய் சென்றுடணும். செய்வீங்களா? சத்தமே காணும், செய்ய மாட்டீங்களா? அப்புறம் எப்படி இயேசுவா மாறுறது? இயேசுவாக மாறினால் அவருடைய மனநிலையை கொண்டிருக்க வேண்டும், அவருடைய பார்வையை கொண்டிருக்க வேண்டும், அவருடைய பேச்சுக்களை கொண்டிருக்க வேண்டும், அவருடைய செயல்பாடுகளை கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இனிமே அப்பா அம்மா சொன்ன உடனே செய்யணும். நல்ல பிள்ளைங்க நீ செய்வீங்களா? அந்த மாற்றம் பார்க்கணும். ஒரு தடவை சொல்லி டிவிக்கு முன்னால 2வது தடவை சொல்லுவாங்க, ஓடி வந்து கொஞ்சம் படிக்கணும். ஜபத்துக்கு வாங்கன்னு சொல்லணும்னு அம்மா சொல்லக்கூடாது. நீங்க ஜபத்துக்கு வாங்க, யார் சொல்லணும்? நீங்க சொல்லணும், அம்மா அப்பா நீங்க ஜபத்துக்கு வாங்க.
விபிலியை வாசிப்போம், ஜெபமாலை ஜெபிப்போம். நீங்களா சொல்லணும். நண்பர்களோடு பேசும்போது இதுவரை பேசுகிற பேச்சு அல்ல, இனிமேல் பேசுகிற பேச்சு, அன்பான பேச்சு, நல்ல இனிமையான வார்த்தைகளால் வருகின்ற பேச்சு, நட்பை வளர்க்கின்ற பேச்சு, இப்படி எல்லாம் வர எந்த மாற்றங்கள் வந்தால்தான் இந்த திவ்ய நடக்கரணை வழியாக நீங்கள் இயேசுவை பெற்றுக்கொண்டீர்கள், இயேசுவாக மாறினீர்கள். அதை போன்று பெற்றோர்களோ பிள்ளைகளை அந்த பக்குவத்தோடு என நீங்களும் திவ்ய நடக்கரணை பெற்றுக் கொள்ளும் போது இன்னொரு இயேசுவாக மாறுகிறீர்கள். அதை நம்முடைய குடும்பங்களிலே பிரதிபலித்து இயேசுடைய அந்த பிரகாசம் இவ்வாறு டொமினிக் சாவியோ திவ்ய நடக்கரணை பேழையிலே இருந்த இயேசுவை பார்த்து தன்னுடைய முகத்தினுடைய அழகை, பிரகாசத்தை, மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கிக் கொண்டாலும் அதை போன்று நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிரகாசிக்கின்ற குடும்பங்களாக இயேசுவினால் இயேசுவை உற்று நோக்குங்கள், மிளிருங்கள் என்ற 34வது திருப்பாடல் சொல்லுவது போல உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவின் பக்கமாக திருப்புங்கள், வாழ்க்கையை பிரகாசமாக்குங்கள். வாழ்க்கையில் வர வேண்டிய, குடும்பத்திலே வர வேண்டிய, வீட்டிலே வர வேண்டிய, வீதிகளிலே வர வேண்டிய, நம்முடைய பங்கு ஆலயங்களிலே வர வேண்டிய அந்த இனிமை, அந்த மகிழ்ச்சி, அந்த வளர்ச்சி, அந்த பாதுகாப்பு நமக்கு இறைவன் எந்நாளும் கொடுப்பார். இறைவன் நம் குழந்தைகளையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். எங்களுக்கு மாறுகளுக்கு நேர் பாவ பரிகாரம்
பாடுபட்டு அந்த சொல்லப்பட்டவர் தாம் சென்றபடியே
Thank you.
மன்னாடு
Oh.
I'm gonna make it.
Thank you.
Oh, my God.
விசுவாசிகளுக்கு வழங்கப்படுகின்றது. நம் இறைவனாகிய மெசியாவின் திருவுடலும் இறைவனாகிய மெசியாவின் திருவுடலும் திருரத்தமும் ஆகிய நற்பித்தழல் பாவ மன்னிப்புக்கும் நிலை வாழ்வுக்குமாக மெய்யான விசுவாசிகளுக்கு வழங்கப்படுகின்றது. நம் இறைவனாகிய மெசியாவின் திருவுடலும் திருரத்தமும் ஆகிய நற்பித்தழல் பாவ மன்னிப்புக்கும் நிலை வாழ்வுக்குமாக மெய்யான விசுவாசிகளுக்கு வழங்கப்படுகின்றது.
Thank you.
அனைவருக்கும் மனப்பூர்வமான
நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை தினம் முழு ஊரடங்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவை இன்று நாம் ஊரடங்கு ஆவாக கொண்டாடி வந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் நமது பங்கு உதவி பங்கு தந்தை அருந்தி ஜீவன் ஜாஸ் அடிகளார் அவர்களின் நாம விழாவாக இருந்தது. அருந்ததி அவர்கள் கொரோனாவில் தோன்று நம் பங்கு சிறப்பாக ஒழிவித்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நம் பங்குடைய ஆன்மீக வாழ்கள் இந்த பங்கு மக்களோடு இணைந்து எல்லா பணிகளும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அருந்ததியவர்களை வாழ்த்து வேண்டியது நமது கடமையாகும். அருந்ததி ஜீவன் ஜாஸ் அடிகளார் அவர்களை என் பங்கில் சார்பாய் கரவொலி எழுப்பி வாழ்த்துவதோடு அருந்ததியவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவரை கௌரவப்படுத்திக் கொள்வோம். அருந்ததியவர்கள் சார்பாகவும் மற்றும் பங்கு தேவை சார்பாகவும் நமது துணை பங்கு தந்தை நமது பாதுகாவலரின் பேரை தாங்கி இருக்கின்ற ஜாதியார் பேரையும் நமது துணை பங்கு தந்தையை சார்ந்திருக்கின்றார். ஜீவன் ஜாஸ் என்ற பெயரையை சூட்டி நம் பங்கில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அன்னாரின் ஓரிரு வார்த்தைகள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்னாரின் பணி நாம் பங்கில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் சிறந்த பணியாற்றி மக்களுக்கு ஆட்டுக்குட்டிகளை மேயும் ஒரு சிறந்த மீட்பனாகவே கடவுளின் பணியை ஏற்றெடுத்துள்ளார். அந்த பணியை செய்யும் சிறப்புமாக அவர் பணியாற்றி சிறந்த புகழும் பெயரும் பெற்று கிராத்தூர் மன்னருக்கும் இந்த பெயரை பெற்று தருமாறு மிகவும் தாழ்மைகளுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் ஒரு வார்த்தையால் எங்களது பங்கு தந்தையையும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மதிப்பு கூறிய எங்கள் பங்கு தந்தை அண்ணாலேஸ் அவர்கள் இந்த பங்கை வந்து 5 வருஷ காலங்களுக்கு மேலாகிவிட்டது. அவருடைய பணி இன்றைக்கு சீரும் சிறப்புமாக இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டியிருக்கின்றது. இந்த அண்ணாலேஸ் பங்கு தந்தை அவர்கள் நாம் பங்குக்கு வருகை தந்த போது மதிப்பு கூறிய நமது பிஜியாக இருந்த பொழுது அமெரிக்காவில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கு நீங்கள் பேசக்கூடிய பேச்சு நாளைக்கு என்னுடைய தெருவை கேட்கின்றது. அவர்கள் இங்கல்ல என்று வந்தாலும் உங்களது பங்கில் இருக்கின்ற குறை நிலைகளை அனைத்தையும் தீர்த்து முடித்து விட்டு தான் அவர் இங்கிருந்து விடை சேர்ப்பட்டு சென்றுவார்கள். காப்பு பங்கு மக்களும் இருக்கும் இந்த அன்னத்தில் எங்களது பங்கு தந்தையை மதிப்பு கூறிய ஆயர் எங்களுக்கு இனிய பரப்ப இங்கே பணிகள் நிறைவேற்ற வேண்டியிருக்கின்றது. அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக இனியும் கொஞ்ச காலங்கள் இந்த பங்கு தந்த எங்களுக்கு சேவை புரிய வேண்டியிருக்கிறது. அண்ணாலே இந்த பங்கு மக்கள் சார்பாகவும் பங்கு பேரவை சார்பாகவும் கிராத்தூர் மக்களின் சார்பாகவும் அனைவரும் உரைத்த கடையுடனும் அசைத்து நம் பங்கு பங்கு தந்தை நமக்கு வேண்டுமென்று ஆயிரம் உலக குரல்கள் நாம் எல்லோரும் அனைத்து செய்வோம் என்று நான்
நிறைவா. எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழிகள், எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. உனது வழியில் எனது பயணம், உனது வார்த்தை எனது வாழ்வு, உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா. உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா. எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழிகள், எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. Thank you.
ஜீவிரதாயகன் அவன் நிராமயன் சத்யவும் ஜீவனும் மார்க்கவுமாய் நித்ய ஸ்நேகம் தரும் மோசகன் சத்யவும் ஜீவனும் மார்க்கவுமாய் நித்ய ஸ்நேகம் தரும் மோசகன் ஒரே ஒரே ஒரு ரட்சகன் அவன் மகோன்னதன் நிதாந்த ஜீவிததாயகன் நிராமயன் வந்திடுவான் வந்திடுவான் வந்திடுவான்
பாதம் கும்பிடுவான் இப்பாவிகள் வந்தீடுன்னோ நின் பாதம் கும்பிடுவான் இப்பாவிகள் வந்தீடுன்னோ நின் ரூபம் கண்டிடுவான் வந்திடுன்னோ ஆயிரங்கள் நின் ரூபம் கண்டிடுவான் வந்திடுன்னோ புறத்தாய் வந்திடுனோனே விழிச்சால் விழிகளும் புண்ணியவனியே அனுகிரக பூமழ நல்கீடேனே நின் பாதம் கும்பிடுவான் ஈ பாவிகள் வந்தீடுன்னோ நின் பாதம் கும்பிடுவான் ஈ பாவிகள் வந்தீடுன்னோ நின் ரூபம் கண்டிடுவான் வந்திடுன்னோ ஆயிரங்கள் நின் ரூபம் கண்டிடுவான் வந்திடுன்னோ ாய் தீர்ப்பவனி வருகின்றார் ஆனந்தமாய் அன்பின் வழியிலே நாமும் வாழவே இயேசு வாழ்வினை வாழ்வாக்கவே பாரெங்கும் தீர்ப்பவனி வருகின்றாரே பாரெங்கும் தீர்ப்பவனி வருகின்றாரே குமரி மாவட்டம் கிராத்தூர் மண்ணில் குதிரையேற்றம் காண்கின்ற எம் சகதாவே வீரதீரனாய் இயேசு தூதனாய் தீர்ப்பவனி வருகின்றார் ஆனந்தமாய் தங்க சிலுவையோடு வெள்ளி சிலுவையும் மெழுகுவர்த்தியும் மேந்தி முத்து குடையுமாய் தங்க சிலுவையோடு வெள்ளி சிலுவையும் மெழுகுவர்த்தியும் மேந்தி முத்து குடையுமாய் அலங்கார ஊர்திகள் நிறை நிறையாக சகதாவின் முன்னே திரள் திரளாக அலங்கார ஊர்திகள் நிறை நிறையாக சகதாவின் முன்னே திரள் திரளாக ஊர்வலமாய் வருகின்றார் பல்குல மக்கள் ஊர்வலமாய் வருகின்றார் பல்குல மக்கள் குமரி மாவட்டம் கிராத்தூர் மண்ணில் குதிரையேற்றம் காண்கின்ற எம் சகதாவே வீரதீரனாய் இயேசு தூதனாய் தீர்ப்பவனி வருகின்றார் ஆனந்தமாய் சக
கலகதாவின் பக்தர்கள் ஓரிணையாக இன்புற்று இனிதாக தேரினை இழுக்க சகதாவின் பக்தர்கள் ஓரிணையாக இன்புற்று இனிதாக தேரினை இழுக்க சகதா தன் தேரும் ஊரூராக அசைந்தாடி அன்பின் தரிசனமாக சகதா தன் தேரும் ஊரூராக அசைந்தாடி அன்பின் தரிசனமாக வீதியுலா வருகின்றது அற்பொழிவினிலே வீதியுலா வருகின்றது அற்பொழிவினிலே
திருப்பாதம்
அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்த